हेलो फ्रेंड्स, वेलकम टू राधा रेसिपी। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இத ஒரு முறை செஞ்சீங்கனா உங்க வீட்ல எப்பயுமே இந்த சட்னி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இந்த வேர்க்கடலை ஒரு ஆஃப் குக்கிங் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதாவது தோல் உரிகிற பதத்துக்கு முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடணும். வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு காரத்துக்காக நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காஞ்ச மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பழுத்த தக்காளியாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியை ட்ரையாக வதக்காமல் கொஞ்சம் ஜூஸியாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூஸியாக தக்காளி நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரொம்ப ட்ரையாக வதங்காமல் கொஞ்சம் ஜூஸியாகவே நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கிற பதம்னு பார்த்தீங்கன்னா தனியா வாயில் தட்டுப்படாத அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து 4 பல்லு பூண்டை தோல் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.